ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக் டிசைன் ஒரு கேன்வாஸ் இல்லாத ஒரு சிம்பிளான ஈஸியான நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் அளவில் நெக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் அளவுக்கு நெக்கை வந்து கீழே, அதாவது நெக்கோட லென்த் வச்சு வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் 4 இன்ச் வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிற இந்த நெக்கை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதில் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்கன்னா இது வந்து அதோட பேண்ட்டு கிளாத்து. நான் கட் பண்ணது வந்து அதோட லைனிங்கில் தானே கட் பண்ணேன். இந்த மாதிரி பேண்ட்டு கிளாத்தை வந்து ஒரு 1 இன்ச் பீஸை இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸாகவே இருந்தாலும் ஓகே தான். அதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கலாம். நம்ம வந்து அதில் ஆக்சுவலாக வந்து அந்த நெக் ஃபுல்லும் நம்ம வந்து ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவில் இப்படி மடக்கி அடித்து, அதாவது நூலெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு மடக்கி அடித்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதை இந்த மாதிரி 2 இன்ச் அளவு வச்சு இப்படி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ நெக்குக்கு தேவையோ, கொஞ்சம் பக்கமாக வைக்கிறதுனா வைக்கலாம், அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு தூரமாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது நம்ம சாய்ஸில், நம்மளுக்கு அது எப்படி ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். அதனால் நான் இந்த அளவுக்கு 2 இன்ச் அளவில் எனக்கு தேவையான அளவுக்கு இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் போட்டது தான் நம்ம தைக்க போகிற டாப்போட கிளாத்து. பார்த்திங்கன்னா நம்ம வெட்டியிருக்கிற அந்த நெக்கை வந்து அந்த லைனிங் பீஸை இதில் அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு தையல் போட்டு, யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்போவுமே தையல் போட்டு திருப்புவோம் இல்லையா, சேம் மெத்தடில் தையல் போட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் நெக் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருக்குறோம் இல்லையா, அது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். அந்த அந்த அளவுக்கு விட்டுட்டு இந்த லூப்பை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, 1/2 to 3/4 இன்ச், அதாவது ஒரு லெவலில் இந்த மாதிரி இப்படி மடிச்சடிச்சு இந்த லூப்பை வந்து இந்த ரவுண்ட் நெக் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது 2 சைடும் கீழே வர ரவுண்ட் நெக், அதாவது இது ஒரு 4 இன்ச்க்கு மாதிரி நம்ம ரவுண்ட் நெக் மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு குட்டி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். அந்த குட்டி ரவுண்டில் இந்த லூப் வர வேண்டியதில்லை. மேலே மட்டும் நம்மளுக்கு லூப் வந்து வர மாதிரி இருக்கணும். ஒரு சைடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் நெக் குட்டியாக இருக்கிற ரவுண்ட்லேயும் தையலை போட்டு அப்படியே தைச்சிட்டே போய் இன்னொரு பக்கத்துலேயும் இந்த மாதிரி இந்த லூப்பை வச்சு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கிராஸில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து தையல் போட்டு நம்ம திருப்பிக்கிற மாதிரி இருக்கும். இது டாப்போட மெட்டீரியலில் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம திருப்பினோம்னா ஒரு டியூப் மாதிரி, நம்ம வந்து நாட்டுக்கெல்லாம் அடிப்போம், அந்த மெத்தடில் ஒரு டியூப் மாதிரி நம்ம இதை திருப்பிக்கலாம். இந்த பீஸை திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மீட்டர் அளவில் இருக்குது. இதை வந்து ரெண்டு சைட்லேயும், அதாவது நம்ம ரெண்டாக இதை கட் பண்ணி ரெண்டு சைடில் இருக்கிற லூப்லேயும் நம்ம இதை கோர்த்து விட்டுருணும். கோர்த்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம ஸ்டிச் பண்ண நெக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டை பண்ணிக்கணும் மாதிரி இருக்கும். நெக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.